ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கோவக்காயை ஒரு டிஷ் பண்ணிவிட்டு அதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கோவக்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக ரவுண்டாக ஸ்லைஸாக நறுக்கி ஒரு பிளேட்டில் இல்லைனா ஒரு கிளாத்தில் ரவுண்ட் ரவுண்டாக கொஞ்சம் எல்லாத்தையுமே இண்டிவிஜுவலாக செப்பரேட்டாக விரித்து விரித்து போடுங்க. அதில் இருக்கிற அந்த பிசு பிசுன்னு இருக்கிறதெல்லாம் காஞ்சிடணும். ஃபேனில் ஒரு 15 மினிட்ஸ் வளர்த்த வச்சிங்கன்னா நல்லா பொழு பொழுன்னு உதிர்ற அளவுக்கு ட்ரை ஆக வைக்கணும். நம்ம இந்த ரெசிபியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த 90s கிட்ஸ் வந்து நிறையா இடத்துல கோவக்காய் கொடி பார்த்துருப்பீங்க. அதில் நிறையா பழம் பழுத்திருக்கும், நம்ம அப்படியே எடுத்துலாம் சாப்பிட்ருப்போம். மோஸ்ட்லி இந்த காயை இப்போ யாருமே சாப்பிட்றதில்ல. முக்கியமாக 2K கிட்ஸுக்கு ரொம்பவே இந்த காயை பற்றி தெரியாது. நிறைய இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதனால் இதை எப்படியாவது அவங்களுக்கு தெரியப்படுத்தி வீக்லி ஒன்ஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து சாப்பிட வைங்க. மெயினாக பெரியவங்களுக்கு இது ரொம்பவே பயன் தரக்கூடியதாக இருக்கும். இதில் ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. அதோட கேரோட்டீன் அப்படின்ற ப்ரோட்டீன் இருக்குது. அது என்ன பண்ணணும்னா, நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் அது விட்டமின் ஏவாக மாறும். இதை சாப்பிட்றதால பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஸ்கின் ரேஷஸ், டயபெட்டிஸ், நரம்பு சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராப்ளமும் சரியாகுது. வாங்க இப்போ இந்த ரெசிபியை செஞ்சு பார்க்கலாம். நம்ம ஒரு கடாயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா நம்ம பொழு பொழுன்னு காய வச்சிருக்கோம். கோவக்காவை நல்லா எண்ணெயில் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே பிரட்டி விட்டு அதுக்கப்புறமா மல்லித்தூள், சீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் வத்தப்பொடி எல்லாம் போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வதக்கிட்டு அதுக்கப்புறமா சால்ட் போடுங்க. இல்லைன்னா கொஞ்சம் வேகாமல் ஒரு மாதிரி இருக்கும். இதை லிட்டு போட்டு மூடாமல் அப்படியே ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு ஒருக்க அப்படியே பெரட்டி பெரட்டி விட்டிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சிப்ஸ் மாதிரியே கிறிஸ்பியாக இருக்கும். கிட்ஸும் இதை நல்லா சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி இந்த கோவக்காய் ஃப்ரையை வந்து தயிர் சாதத்துக்கூட சைடிஷாக வைக்க போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு சாம்பாருக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த கோவக்காய் ரெசிபி. தயிர் சாதம், சாம்பார், சப்பாத்திக்கு ரொம்ப அருமையான ரெசிபி. இவ்வளோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கோவக்காயில். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை செஞ்சு சாப்பிடுங்க. நிறைய வெரைட்டி இதில் இருக்குது. நான் வேறு ஒரு ரெசிபியை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா, பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.